மாப்பிளையும் செட் ஆகலையா? என்னடி வரதட்சணை அதிகமா கேட்டானா? பொண்ணு புடிச்சு போச்சு, அதனால குடுக்கறது குடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன, மாப்பிள அழகா இருக்கானா? சினிமால ஹீரோவா நடிக்க போறாரா? கை கொடு கை கொடு கை கொடு. ஆமா, இப்ப மாப்பிள என்னவா இருக்காரு? சரவண பவன்ல சப்ளையரா வேலை பாக்குறாரா? சரி, கேஷியர் கிட்ட பஸ் பாஸ்க்கு காசு வாங்கும் போது எனக்கும் சேர்த்து வாங்கிடு. சரி. அம்மா, நீ ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? நானா மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எவனும் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறானே. அப்ப உனக்கு பிடிச்சவன் அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. ஜி, நாமளா போய் இப்படி இங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில. அதனால மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். வணக்கம் சார். என்ன செல்வம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். யோ, 80யா? 2010 30 வருஷம் ஆச்சேயா? பழைய மாடலா இருக்குமேயா சார். குட் கண்டிஷன் சார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? தமிழ்நாடு தான் சார். என்னையா தமிழ்நாடு, இந்த ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி ஃபாரின் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இல்லையா? இப்போதைக்கு ஸ்டாக் ஒன்றும் இல்லை, வந்தால் முத ஃபோன் உங்களுக்கு தான். என்னமோயா, 5000-10000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும், புரிஞ்சுதா? பாப்போம், பாத்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். பொய் சொல்லாத செல்வம், என்னை பத்தி உனக்கு தெரியும்? யோ, நீ சொன்ன மாதிரி பெசன் நயர் பீச், சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ஆச்சு, அதே மஞ்ச கலர் சாரி. யோ, 15000 கொடுத்தது உன் கூட விளையாடுறதுக்காகவா? இப்ப நீ எங்க இருக்கிற? அங்கேரு, அந்த கிழவி அள்ளி போட்டுட்டு வரேன். மோகனி, நீ நேர்ல பாரு, செத்தடா நீ. ஆமாங்க, ஒரு நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். ம், சரி. சாரிக்கா, தப்பாயிடுச்சு. சாரி கன்ஃபியூஷன்ல ஒரு நிமிஷம் உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நானும் வெயிட்டிங் தான். அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டே, அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே, எங்க அப்பா வெக்கத்தை பாரு, ஏன் இவ்வளோ நேரம் எப்படி இருந்தா? தொழில் வேற, இது வேற. அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. டேய், தங்கச்சி பத்திரமா கொண்டு கூடா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியுமா அவருக்கு? தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. ம், நான் தா. சொல்லுங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாளா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ம், ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத, விஷயத்துக்கு வா. உங்கள் நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்குதான்.
நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதா இருக்கு? எல்லா ஆம்பளங்களும் ஏ லோலோன்னு அலையறீங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளூர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, கண்ணு காது வாய் மூக்கு தொடு உணர்ச்சி இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்தளிக்க ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க, ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணால் பட்ஜெட் குறையும் இல்லை? அதான். ஒரு நிமிஷம், ஹலோ. ஆ சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது, ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம், 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார், அப்படியா, பார்க்கலாம். சரி, நம்பர் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், வேறு யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது, விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணணும். எங்க அமௌண்ட்டு 10,000? எங்க கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசியை காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியில் சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்க இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்ல, நான் பிராவ் அங்க தான் வந்தேன். லேடிஸ் கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்துருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸ் தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். இட்ஸ் நாட் எ டாய். அந்த லேடி உடம்பு இருக்குங்க. இந்த சைஸ் சரியா இருக்கும். இத கிஃப்ட் பார்சல் பண்ண முடியுமா? கிஃப்ட் கொடுக்க எவ்வளவு பொருள் இருக்கு, இத போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா.
அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென்செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானங்க. நாளை காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கறங்க. இந்த ஆசாமிய பத்த ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்டமர் ஆவா? சீ. அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லப் போறேன்? என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தான எங்க என்ன பண்ற? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி டைம் என்ன? 10:35. ஆ சரி சரி கஸ்டமர் பாரு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுடி. ஃபேமிலியா இருந்தாலும் பரவால, பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க. உங்க வீடு எனக்கு தெரியும்டி, ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஐயோ, என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவால, நான் அப்படி சொல்றேன், மனசுல ஏத்திக்கோ. எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார்பேட். அண்ணே எங்கடா இருக்கீங்க? டூலெட் போடு பாத்தங்கடா. வீட பாத்தியாடா? பாத்தனே. அவுட்லுக் எப்படி இருக்கு? மேல் போஷன் தான். வீடு புடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்கண்ணே. வீடு புடிச்சிருந்தா டோக்கன் அட்வான்ஸ் குடுத்து வந்திரு. மிச்ச பணத்தை நான் வந்து குடுத்துக்கறேன். சரிங்கண்ணே. நாப்பா கேட்டே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்க. டூலெட் போடு இருந்துதுங்க சார். ஆமா இருந்தது. இப்ப காணுமே சார். போதாம்பா அட்வான்ஸ் கையில கொடுத்துட்டு போறாங்க. போய் சொல்லுங்க சார். இப்ப சார் டூலெட் போட்டு பார்த்தேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் இந்த வீட்டோட ஓனர். இங்க பாரு. தோ இப்போதான் அட்வான்ஸ் கையில கொடுத்துட்டு போறாங்க. வீட்டோ கூட பார்க்கல தெரியுமா? மூணாத்துறல இந்த மாதிரி ஒரு டூலெட் போட்டு தொங்கிட்டு இருக்கு. அத எவனாச்சும் கைட்றதுக்குள்ள யாராவது அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்குள்ள போய் பாரு. போ. மேடம் டூலெட் போர்டு பார்த்தேன். மாடி போஷன்தாங்க. 3000 வாடகை, 15000 அட்வான்ஸ். பரவாயில்லைங்க மேடம். நீங்க பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான் மேடம். அப்போ 3500 வாடகை, 20000 அட்வான்ஸ். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கி, மாடியில போய் பாருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அப்ப வீட்டுக்கு எப்ப குடி வருவீங்க? மேடம் இன்னைக்கு நைட்டே வந்தறேன் மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்க வீட்டுக்கார கூட்டி சேத்துறாதீங்க. சேர்த்துட்டீங்கன்னா ரோடி பண்ண காதலை பத்தி பேசியே கழுத்தத்துல. இல்ல அந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லை. அப்படின்னா சரி.